ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தை பிறப்பதற்கு முன்பாகவே ரிலீஸான பெரும் எதிர்பார்ப்புக்குள்ளான வாரிசு படத்தின் விமர்சனம் இப்போது. தெலுங்கு பட முன்னணி இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கியுள்ள இப்படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். விஜய், ராஷ்மிகா மந்தனா, பிரபு, சரத்குமார், ஜெயசுதா, பிரகாஷ் ராஜ், யோகி பாபு, ஷாம், தெலுங்கு ஸ்ரீகாந்த், எஸ் ஏ சூர்யா, சங்கீதா போன்றோர் நடித்துள்ளனர். இதில் அதிரடிகளை குறைத்து கதையுடன் பயணிக்கும் பாத்திரமாக விஜய் மாறியுள்ளார். ஆனால் அந்த கதை அறுத பழசானது என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். பெரும் பணக்காரரான சரத்குமார் ஜெயசுதா தம்பதிக்கு மூன்று மகன்கள். மூத்தவர் ஸ்ரீகாந்தும் அடுத்தவர் ஷாமும் அப்பாவுடன் பிஸ்னஸில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இளையவர் விஜய் ஹார்வர்டில் படித்துவிட்டு வந்தவர். தனது வீட்டில் நடக்கும் ஒரு பார்ட்டியில் தனது மகனை ஹார்வர்ட் அனுப்பி படிக்க வைத்தேன் என்று சரத்குமார் சுய தம்பட்டம் அடிக்கும்போது விஜயின் தன்மானம் இடம் கொடுக்காமல் நான் எனது ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன் என்று எல்லோர் முன்னிலையிலும் பதில் சொல்கிறார். வாக்குவாதமாகி வீட்டை விட்டு பிரிந்து போய்விடுகிறார். தனது சுய அறிவினால் ஆப் ஒன்று கண்டுபிடித்து மிக பெரும் நிலையில் பாராட்டுகளோடு வசிக்கிறார். தனது அம்மா மீது உள்ள பாசத்தினால் அவ்வப்போது அவரிடம் ஃபோனில் பேசுவார். அப்படி பேசும்போது, உங்கள் அப்பாவின் 60வது பிறந்தநாள் வருகிறது, அப்போது நடக்கப் போகும் 60வது கல்யாணத்திற்கு நீ கலந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அம்மா. முதலில் மறுப்பவர், பிறகு ஒப்புக்கொள்கிறார். சரத்குமாரின் நெருங்கிய நண்பர் பிரபு, அவர் ஒரு டாக்டர். அப்பா அம்மாவின் 60வது கல்யாணத்துக்கு வரும் விஜய் அப்போது தனது இரண்டு அண்ணன்களின் தில்லு முள்ளுகள் தெரிந்து அப்போதைக்கு அவர்களை காப்பாற்றுகிறார். பிறகு வீட்டிலிருந்து மீண்டும் வெளியேறுகிறார். அப்படியே வெளியே போனவர் டாக்டர் பிரபு சொல்லும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தால் மீண்டும் வீட்டிற்கு வருகிறார். அப்போது புரிந்து கொள்ள முடியாமல் போன இளைய மகன் விஜயை இப்போது புரிந்து கொள்கிறார் சரத்குமார். அதே சமயம் மற்ற மகன்களின் ஃப்ராடு பித்தலாட்டங்கள் தெரிந்து விஜயை தனது அடுத்த வாரிசாக நியமித்து தொழில் ஈடுபாடுகளில் இருந்து தான் விலகிக் கொள்கிறார். அதற்கு பிறகு தனது அண்ணன்களால் தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை விஜயால் எதிர்கொள்ள முடிந்ததா, அவர்களது தொழில் பிரச்சனை, சொந்த பிரச்சனையில் விஜயின் நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் மீதி கதை. படம் முழுக்க தெலுங்கு வாடையிலான காட்சி அமைப்புகள், மிகவும் ரிச்சான லொக்கேஷன்ஸ். சாதாரணமாக நடிக்காமல் அவ்வப்போது நெளிவதும் பெண்மைத்தனமாக பேசுவதும் விஜய் இதில் கையாண்டிருக்கிறார். இதை சராசரியாக படம் பார்ப்பவர்கள் அவ்வளவாக ரசிக்கவில்லை. ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதும் தெரியவில்லை. ராஷ்மிகா மந்தனாதான் கதாநாயகி, வாய்ப்பு குறைவு. அவரையும் ரசிகர்கள் அவ்வளவாக கண்டுகொண்டதாக தெரியவில்லை. நயன்தாரா, த்ரிஷா, தமன்னாவை ரசித்தவர்கள் ராஷ்மிகாவை ஏற்பார்களா என்பது சந்தேகமே. காமெடியன் யோகி பாபு 10 பால் அட்டன் செய்தால் 1 ரன் தான் எடுக்கும் காமெடி வறட்சியான கேரக்டரில் நடித்திருக்கிறார். பிரபு ஒரு டம்மியான டாக்டர் கேரக்டர். பிரகாஷ்ராஜை அவ்வளவாக பயன்படுத்தவில்லை. அலட்டல் இல்லாமல் விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை, துல்லாதமனமும் துள்ளும், லவ் டுடே, பூவை உனக்காக போல இன்னொரு படத்தை பார்க்க பிரியப்படுகிறோம். எப்போது நடக்குமோ தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.